முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி எட்டாம் தேதி இரவு கனரக இயந்திரங்களின் உதவியுடன் பல்கலைக்கழக உபவேந்தரின் உத்தரவுக்கமைய இடித்தளிக்கப்பட்டதை தொடர்ந்து பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையிலேதான் தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் தேசிய பிரதான மூன்று அணிகளும் ஒன்றாக கூடி அதாவது ஜெனிவா சம்பந்தமான கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தவர்கள் பல்கலைக்கழக மாணவர்களும் நாங்களுமாக இணைந்து இந்த எட்டு தமிழ் கட்சிகள் அதிலே பங்கு பெற்று இருந்தார்கள். மூன்று பிரதான அணிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி ஆகிய பிரதான அணிகளும் அதே போல பல்கலைக்கழக மாணவர்களும் மத தலைவர்களும் சிவில் அமைப்புகளும் கட்டாயமாக காணாமல் போக செய்யப்பட்டவர்களுடைய பிரதிநிதிகளுமாக கூடி வடக்கு கிழக்கு தழுவிய ஒரு பொது வேலை நிறுத்தத்தை முழு கடை அடைப்பை 11ஆம் தேதி இன்றைய தினம் காலை 6:00 மாலை 6 மணி வரை நடத்த அழைப்பு விடுத்திருந்தோம். இந்த சூழ்நிலையிலே தான் அதிகாலை 3 மணி அளவிலே பல்கலைக்கழக உபவேந்தர் பல்கலைக்கழக மாணவர்களுடன் பேசி உண்ணாவிரத போராட்டத்தை அடிக்கல் நாட்டுவதற்கு 7 மணிக்கு அழைத்து அதே இடத்திலே பல்கலைக்கழக மாணவர்கள் அடிக்கல்லை நாட்டி இருக்கிறார்கள். உண்ணாவிரத போராட்டத்தை தற்காலிகமாக இடர்நிறுத்தியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே மூன்று பிரதான அணிகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதே போல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி ஆகிய மூன்று கட்சிகள் பிரதிநிதிகளும் கூடி நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அந்த தீர்மானத்தை தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பிலே கௌரவ மாவுசேனாதிரையா இலங்கை தமிழ் கட்சி தலைவர் அவர்கள் விளக்குவார். அதைத் தொடர்ந்து தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி சார்பிலே எங்களுடைய நிலைப்பாட்டை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சுரேஷ் புரட்சித்தர் அவர்கள் தெளிவுபடுத்துவார். அதே போல தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இதற்கான ஆதரவை தெரிவித்திருக்கிறது. அதே போல இந்த போராட்டத்திலே முன்னுக்கு நின்ற மாநகர மேயர் திரு மணிவண்ணனும் கருத்து கூறுவார். ஆகவே நாங்கள் இன்றைக்கு போராட்டம் 6 மணி வரை முழு படைப்பு நடைபெறும் என்பதை ஊடகங்கள் வாயிலாக அறிவிக்க வேண்டும்.